हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इन्नैक्कु नम्म पार्क्क पोर रेसिपी एन्नैन्नु पार्त्तींगन्ना पूरण कोल्कट्टै। कडैयिल वांगुन अरिसि मावु पयन्पडुत्ति कोंजम कूड वेडिप्पु इल्लाम पूरण कोल्कट्टै एप्படி பண்றதுன்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாம நல்ல சாஃப்ட்டாகவே இருக்கிற மாதிரி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூட வெல்லம் நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நாம் இதை சூடு பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயை நாம் இப்போ லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயோட கலர் மாறக்கூடாது, வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டதும் நாம் வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாகு கட்டிப்பட ஆரம்பிக்கும். தேங்காய் போடணும் நமக்கு ரொம்பவும் கட்டியாகக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை வெடிக்காது. அதனால் இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ண வெள்ளையில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் ஆறினதும் தேவையான அளவில் நம்ம கொழுக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி லேசாக உருட்டி வச்சுக்கோங்க. அழுத்தி உருட்டக்கூடாது, சும்மா சேர்ந்த மாதிரி லேசாக உருட்டினா போதும். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன், இல்லைனா இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுத்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஆறினதுக்கப்புறமும் கொழுக்கட்டை ஹார்ட் ஆகாமல் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக கடையில் வாங்கின மாவாக இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாவோட கலர் மாறக்கூடாது. மாவு நல்லா சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுருங்க, இல்லைனா டக்குன்னு கட்டி ஆகிடும். பாருங்கள், நமக்கு எல்லாம் சேர்ந்து திரண்டு வருது. இந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு ஆறிடுச்சுன்னா நமக்கு அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக பிசைய முடியாது. அதனால் கை பொறுக்கும் சூடு இருக்கும் போதே சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. வாழை இலை கிடைச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாம் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதை இந்த மாதிரி வச்சு லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெலிசாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு விரித்ததுக்கப்புறம் நாம் உருட்டி வச்ச பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ பிளாஸ்டிக் கவரோட 2 பக்கமும் எடுத்து லேசாக மடித்து கார்னரில் அழுத்தி விட்டோம்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள்,
இந்தளவுக்கு நமக்கு அழகாக சேர்ந்து வந்திருக்கு. கையில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக் கவரில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெடிப்படுற வாய்ப்பு இல்லை. ஓரங்களில் லேசாக கையை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் லேசாக மடித்து கூட விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம். ஒரு இட்லி தட்டில் காட்டன் கிளாத் விரித்து அது மேலே நாம் பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை அடுக்கி வச்சுக்கலாம். வாழையில் கிடச்சா ரொம்ப நல்லது. இன்னுமே அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டையை பார்க்கும்போதே கொஞ்சம் பல பலன்னு நல்லா ஷைனிங்காக தெரியும். அப்படி இருந்தால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.